சிண்டு எங்க கிட்ட மட்டும்தான் யூனிகார்ன் பவுச் இருக்குன்னு நினைச்சா. நீங்களும் சூப்பரா யூனிகார்ன் பவுச் கலர்ஃபுல்லா வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு இப்படி எடுத்து டிஸ்ப்ளே பண்ண சொல்லிருக்க? எங்க கிட்டயும் யூனிகார்ன் பவுச் இருக்கு, உங்க கிட்டயும் யூனிகார்ன் பவுச் இருக்கு. உள்ள என்னென்ன இருக்குன்னு செக் பண்றதுக்காக தான் எடுத்துட்டு வர சொன்னேன். என்னோடது சிண்டுவோடது, எங்களோடதெல்லாம் இந்த பக்கம் அடுக்கி வச்சிருக்கோம்ப்பா. நீங்க உங்க நாலு பேர்த்தோடதும் அந்த பக்கம் அடுக்கி இருக்கீங்கல்ல, எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஏ சிண்டு, நாங்க நாலு பேரும் சேர்ந்து எட்டு பேக் தான் வச்சிருக்கோம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு பேக் வச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் மூணு மூணு பேக் வச்சிருக்கீங்களா? ஏ பூஜா, எங்களோடது உங்களோடதை விட குட்டி, அதனாலதான் நாங்க மூணு மூணா வாங்கி வச்சிருக்கோம். சரியா? சரி சரிப்பா, எதுக்கு தேவையில்லாத டிஸ்கஷன். ராகுல், நீயே உன்னோடது ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணிடா. ஏ பூஜா, இங்க பாருங்க, இந்த ப்ளூ கலர் கியூட்டான யூனிகார்ன் பவுச் தான் என்னோடது. இதே மாதிரி இந்த பக்கம் மேட்சிங்கா யாரோ வச்சிருக்கீங்க. நான் என்னோடது ஓபன் பண்ணி முடிச்சோடனே நீங்க உங்களோடது ஓபன் பண்ணுங்க. சரியா? இங்க பாத்தீங்களா, என்னோடது ரவுண்டா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா. என்னோடது கீச்செயின் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பேக்ல கூட இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். அதுக்குதான் இந்த மாதிரி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. சரி ராகுல், உள்ள என்ன இருக்குன்னு சீக்கிரமா காமி ராகுல். என்னோட ப்ளூ கலர் யூனிகார்ன் பவுச்சுக்கு மேட்சிங்கா இந்த டோனட் எரேசரும், அதுக்கப்புறம் இந்த ப்ளூ எரேசரும் வச்சிருக்கோம். இது ஞாபகம் இருக்கா, இங்க் பென்ல எல்லாம் எழுதிட்டு தப்பா ஆயிடுச்சுனா எரேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற எரேசர் தான் அது. ராகுல் ராகுல், அந்த டோனட் எரேசர் மட்டும் நான் ஓபன் பண்ணி பார்க்கட்டுமா? ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கும் இந்த மாதிரி வாங்கணும்னு ரொம்ப நாளா நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எந்த கடையிலன்னு தெரிஞ்சிச்சுனா நானும் போய் வாங்குவேன் ராகுல். ஏ மீனா, உனக்கு என்ன இப்ப அந்த மாதிரி டோனட் எரேசர் தானே வேணும்? நானே நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிட்டு வரேன். இங்க பாத்தீங்களா, கிளே எல்லாம் இந்த மாதிரி கிளே பாக்ஸ் குள்ள போட்டு எடுத்துட்டு போறதுக்கு பதிலா இந்த மாதிரி பவுச் குள்ள போட்டு பேக்ல வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு கிளே நீங்க பேக்குள்ள போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். ராகுல் சொல்றது கூட நல்ல ஐடியா தான்ப்பா. இந்த கிளே எல்லாம் பேக்குள்ள போட்டோம்னா எங்க போகுதுன்னே தெரியாது, நசுங்கி போயிடும். இந்த மாதிரி பவுச்சுக்குள்ள போட்டு வச்சா எடுக்கிறது ஈஸியா இருக்கும். சரி இருங்க, அடுத்தது என்னோட பவுச் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாத்தியா ராகுல், என்னோடது யூனிகார்ன் டிசைன் போட்டதுதான். ஆனா இந்த மாதிரி போ வச்சிருக்கோம், ரொம்ப பெருசா இருக்கும் தெரியுமா. என்னோடது கூட கீச்சை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ராகுல். டேய் சிண்டு, நம்ம பவுச் அவங்க பவுச்ச விட கொஞ்சம் சிறுசுடா. அவங்களது எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தியா? என்ன மீனா அது, பாக்குறதுக்கு டிஃபரெண்டா இருக்கு. இதுவா? இது ஒயிட்னர் ராகுல். ஒயிட்னர் எல்லாம் என்னோட பென்சில் பாக்ஸ் குள்ள வைக்கவே முடியாது, அதனால தான் இந்த மாதிரி நான் தனி பவுச்ல வச்சு எடுத்துட்டு போயிடுவேன். அடுத்த பவுச்ல இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சூப்பரான திங்ஸ் இருக்கு. இருங்க இருங்க காமிக்கிறேன், நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. என்ன மீனா, கத்திரிக்கோல் தான் வச்சிருக்க, இதுல என்ன வித்தியாசமா இருக்கு? ஏய் என்னது அது, பாண்டா டிசைன் போட்டிருக்கு. சிண்டு, நீ நினைக்கிற மாதிரி இது கத்திரிக்கோல் இல்ல சிண்டு, இது வந்து நெயில் கிட். நான் இருங்க காமிக்கிறேன், அதோட பாக்ஸ் எடுத்து காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்களா, இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற திங்ஸ் தான் நான் எடுத்து அந்த பவுச்சுக்குள்ள போட்டு நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிருவேன். இருங்க, இந்த நெயில் கட்டரை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஹோல்குள்ள வச்சுக்கணும்ப்பா. இதை இப்படி திருப்பி வச்சுக்கிறேன். இது ஒவ்வொரு பொருளும் வைக்கிறக்கு ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியுதா? நெயில் கட் பண்ணி முடிச்சோடனே சொர சொரன்னு இருக்கும் இல்லையா, அதை ஈவன் பண்றதுக்காக கொடுத்தது. அந்த குட்டியா இருக்கிறது காது குடையிறது, இது வந்து குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாம் கட் பண்றது. இந்த மாதிரி மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குள்ள இருக்கிறத தான் நான் எல்லாத்தையும் எடுத்து அந்த கிரீன் கலர் யூனிகார்ன் பவுச்சுக்குள்ள வச்சிருக்கேன். மீனா, இது உண்மையாவே சூப்பர் ஐடியாப்பா. இந்த பாக்ஸை எங்க போனாலும் கொண்டு போயிட்டு இருக்க முடியாது, இந்த பேக்குள்ள வச்சு எடுத்துட்டு போனா நல்லாதான் இருக்கும். ஓகே, அடுத்தது நான் ஓபன் பண்ண போறேன். இந்த ரெண்டு எல்லோ கலர் ரெண்டு பிங்க் கலர் நாலுமே என்னோட தான். என்ன சிண்டு, கேர்ள்ஸ் மாதிரி பிங்க் கலர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க, ஆனா இந்த பவுச் உண்மையாவே கியூட்டா தான் இருக்கு சிண்டு. நான் உண்மையே சொல்லட்டுமா, இந்த பிங்க் கலர் யூனிகார்ன் பவுச்சு என்னோட தங்கச்சி சோட்டு பாப்பாக்காக வாங்கினது. உள்ள என்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்களா, காயின் சாக்லேட். அவளுக்கு இப்ப வர வர பிங்கே பிடிக்கிறது இல்ல, அதனால நானே எடுத்துட்டேன். இது என்னன்னு தெரியுதா? டேய் சிண்டு, என்னடா இது, பீட்ஸ் மாதிரி இருக்கு. பாசி எல்லாம் பவுச்சுக்குள்ள போட்டு எதுக்குடா எடுத்துட்டு போயிட்டு இருக்க ஸ்கூலுக்கு? இப்ப கொஞ்ச நாளா எங்க ஸ்கூல்ல ஆர்ட் கிளாஸ் நடக்குதுடா, அதுக்கு இந்த மாதிரி ஆர்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு பவுச்சுக்குள்ள போட்டு எடுத்துட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோயேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்டா. எது எது எதுக்குள்ளன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கவே தேவையில்லை. இந்த ஐடியா கூட நல்லா இருக்கு சிண்டு. நாளையில இருந்து நான் கூட ஆர்ட் கிளாஸ்க்கே இந்த மாதிரி குட்டி குட்டி பவுச்சில் என்னோட ஆர்ட் திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போயிருவேன். இதுக்கே ஷாக் ஆனீங்கன்னா எப்படி? இருங்க இருங்க, இன்னும் காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா என்ன இருக்குன்னு? என்னடா சிண்டு, அதுக்குள்ளயும் சாப்பிடறதுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் வச்சு எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. அதுதான் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட என்னென்ன மாதிரி டிசைன்ல வந்து எரேசர்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு தான் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி பவுச்சுக்குள்ள போட்டு எடுத்துட்டு போயிட்டு திரும்பி பத்திரமா கொண்டு வந்துருவேன். இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்களா, பீஸா இருக்கு, ஹாட் டாக் இருக்கு, சூப் இருக்கு, லேஸ் சிப்ஸ், கோகோ கோலா, லாலிபாப், எல்லா டிசைன்லயும் என்கிட்ட எரேசர்ஸ் இருக்கு. இது கூட சூப்பர் ஐடியா தான். இந்த மாதிரி டிசைனர் எரேசர்ஸ் எல்லாம் ஒரு குட்டி பவுச்சில போட்டு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம பத்திரமா திருப்பி கொண்டு வந்துடலாம். இது லேஸ் சிப்ஸ் தானே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிண்டு. என்னோட ஃபேவரட் இந்த கோகோ கோலா எரேசர் தான். ஆனா உண்மையை சொல்லட்டுமா, இந்த எரேசர்ல எல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன்ப்பா, புதுசாவே வச்சுக்குவேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி அழுக்காக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது.
சிண்டு, இது கிரையான்ஸ் போடுறதுக்காகவே வச்சிருக்கியா இந்த பவுச்சு? இது உண்மையாவே சூப்பர் ஐடியா சிண்டு. நான் கூட இந்த மாதிரி குட்டி குட்டி கிரையான்ஸா இந்த மாதிரி குட்டியா ஒரு பவுச்சில போட்டு எடுத்துட்டு போயிருவேன். ஆமா பூஜா, இந்த கிரையான்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விரல்ல மாட்டிக்கலாம் தெரியுமா? ஏய், உன்னோட விரல் ரொம்ப பெருசா இருக்கு, என்னோட விரல்ல மாட்டினா கரெக்டா இருக்கும். இப்படி நான் ஃபிங்கர்ல மாட்டிட்டே கலர் பண்ணுவேன், ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நிறைய கிரையான்ஸ் எல்லாம் தேவையில்லப்பா. மேஜர் கலர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எல்லோ, கிரீன், ரெட், பிங்க், பர்பிள்னு. இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கலர்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனா போதும். எல்லா கலர்ஸும் கஜ கஜன்னு எடுத்துட்டு போனா நல்லாவே இருக்காது. சிண்டு சிண்டு, அடுத்தது என்னோட பிங்க் கலர் யூனிகார்ன் பவுச் நான் காட்டுறேன் சிண்டு, இங்க பாத்தியா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், பிங்க் கலர்ல கியூட்டா இருக்கும். ஏ பூஜா, என்னது அது? பாக்கறதுக்கு ஏதோ இது மாதிரி மேக்கப் செட் மாதிரி தெரியுது. மேக்கப் செட் எல்லாம் நீ ஸ்கூலுக்கு வச்சு எடுத்துட்டு போறியா? ராகுல், இது மேக்கப் செட் இல்ல, இது கண்ணாடி சீப்பு மட்டும்தான். இங்க பாத்தீங்களா, ஒரு சைடு கண்ணாடி இருக்கு, இது இப்படி பிரஸ் பண்ணா இந்த சீப்பு மாதிரி வெளியில வரும். நம்ம நல்லா வச்சு சீவிக்கலாம், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி நம்ம நீட்டா இந்த பேக்குள்ள வச்சுக்கலாம். நல்லா இருக்கல்ல? லஞ்சுக்கு அப்புறம் என்னோட தலை எப்பவுமே கலைஞ்சு போயிரும்ப்பா, அதுக்காக தான் இந்த மிரர் செட்டை மட்டும் நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சூப்பர் பூஜா, வர வர எல்லாருமே புத்திசாலித்தனமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி சரி, அந்த இன்னொரு பவுச்சுல என்ன இருக்குன்னு சிண்டு, இந்த இன்னொரு பவுச்சில ஒரு ஷார்ப்னரும் ஒரு எரேசர் மட்டும்தான் இருக்கு. உனக்கு தெரியுமா, எங்க மேம் இந்த மாதிரி டிசைன் டிசைன் ஷார்ப்னர் எரேசர் எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இதை பத்திரமா வேற பேக்ல போட்டு வச்சிருக்கேன். மேம் இந்த மாதிரி குட்டியா பேக் இருந்தா அதை ஓபன் பண்ணி பார்க்க மாட்டாங்க சிண்டு. சிண்டு அண்ணா, அடுத்தது என்னோட ஒயிட் கலர் யூனிகார்ன் பேக் காமிக்கிறேன்னா, இங்க பாத்தீங்களா, இந்த யூனிகார்ன் டிசைன் எல்லாம் மற்ற பேகை விட இந்த ஒயிட் கலர் பேக்ல தான் ரொம்ப கியூட்டா தெளிவா தெரியும். அதனால தான் நான் ரெண்டு ஒயிட் கலர் பேக் வாங்கி வச்சிருக்கேன். டேய், என்னடா இது? உன் தங்கச்சி சோட்டு பாப்பா உள்ள ஏதோ டோனட் மாதிரி வச்சிருக்கா? ஏய், என்னது அது ஓபன் ஆகுது? ராகுல் அண்ணா, வெயிட் பண்ணுங்கண்ணா, இதெல்லாம் பேப்பர் கிளிப்னா. இந்த மாதிரி டோனட் பாக்ஸ்ல தான் வந்துச்சு, ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. இருங்க, இந்த பேப்பர் கிளிப்பை இப்படி மடக்கி இப்படி பிரஸ் பண்ணோம்னா ஓபன் ஆகும். இதுக்குள்ள நம்ம பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நாங்க ஆர்ட் கிளாஸ்க்கு எங்களுக்கு நிறைய பேப்பர் கிளிப்ஸ் தேவைப்படும்னா, அதனால தான் இந்த டோனட் பாக்ஸ்க்குள்ள வச்சு அதை என்னோட யூனிகார்ன் பாக்ஸ்க்குள்ள வச்சு நான் எடுத்துட்டு போயிடுவேன். சரி சோட்டோ, அதெல்லாம் ஓகே தான், ஆனால் டோனட் பாக்ஸே டேரெக்டாக உன்னோட ஸ்கூல் பேக்குள்ள வச்சுக்கலாம் போல இருக்கு. அதை எதுக்கு எடுத்து யூனிகார்ன் பேக்குள்ள வச்சுட்டு போற? அண்ணா, என்னோட பேக்குள்ள வச்சா அது ஸ்கிராச் ஆனாலும் ஆயிரும்ண்ணா. இங்க பாத்தீங்களா, அடுத்தது நான் என்ன வச்சிருக்கேன்? ஐயோ பூஜா, நல்லா உத்து பாரு, அந்த டியூப்லயே எழுதிருக்காங்க, அது கிளிட்டர் க்ளூ, புரியுதா? நீங்க கிளிட்டர் நினைச்சு கலர் பண்ணிட்டு இருக்கீங்க, தண்ணி மாதிரி இருக்கு பாருங்க. அதை வச்சு அப்படியே நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா அது க்ளூ மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஒட்டிக்கும்பா. தனியா எப்பவுமே கிளிட்டருக்கு க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. இதுக்கு மேல நீங்க தேவைப்பட்டா இன்னும் கூட கொஞ்சம் கிளிட்டர்ஸ் போட்டுக்கலாம், ஆனா மாத்தி போடக்கூடாது. கிரீன் கலர் மேல கரெக்டா கிரீன் கலர் போடணும். உண்மையாவே அந்த பிங்க் ப்ளூ கலர் எல்லாம் நல்லா பிரைட்டா தான் தெரியுது. உள்ள என்ன நிறைய நெயில் பாலிஷ் வச்சிருக்கியா? இல்ல சிண்டு, இதெல்லாம் நெயில் பாலிஷ் ஹைலைட்டர். இதெல்லாம் ஒவ்வொன்னு தனியா எடுத்துட்டு போனா தொலைஞ்சு போயிடும், அதனால தான் இந்த பேக்குள்ள வச்சு எடுத்துட்டு போவேன். நெயில் பாலிஷ் ஹைலைட்டரா? ஓபன் பண்ணி காமி ரோஜா, எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு ராகுல், இரு இரு, உனக்கு ஃபேவரட் கலர் கிரீன் தானே, நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பாக்குறதுக்கு அச்சு அசலா நெயில் பாலிஷ் மாதிரி இருக்கும், ஆனா நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? அடுத்தது உன்னோட பேக்கை நானே ஓபன் பண்ணி பாக்குறேன். ஏய், என்னது மினியன் தீம்ல இருக்கிற நிறைய ஸ்டேஷனரி திங்ஸ் உள்ள இருக்கும் போல இருக்கு. ஆமா ராகுல், எனக்கு வர வர மினியன் ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால தான் மினியன் கிரையான் செட். ஆர்ட் கிளாஸ்ல நமக்கு கிரையான்ஸ் எல்லாம் ஷார்ப் பண்ண தேவை இருக்கும் இல்லையா, அதனால ஒரே ஒரு ஷார்ப்னர் அப்புறம் எரேசர் அவ்வளவுதான். இங்க பாத்தீங்களா, இந்த கிரையான் செட்ல மேஜர்